தொடரும் பெண்கள் மீதான வன்முறை. ஆத்தூர் ராஜலட்சுமி, தர்மபுரி சௌமியா, இப்படி ஒரு செய்தி முடிஞ்சு அடுத்த நிமிடத்துக்குள்ள இன்னொரு பெண்கள் மீதான வன்முறை நெஞ்சை உழுக்குகிறது. ஒவ்வொரு பெண்ணும், ஒவ்வொரு பெண்ணை பெற்ற பெற்றோரும் கதி கலங்கி நிற்கக்கூடிய அவல நிலையில் இன்னைக்கு வந்து தமிழகம் இருக்கு. இதை பெரிய அளவுக்கு பேசாத அரசியல் கட்சிகள், மற்ற அமைப்புகளும் பெண்கள் மீதான வன்முறையை தடுத்து நிறுத்துவதற்கான எல்லா விஷயங்களும் செய்யணுன்றது. என்னன்னா, பெண்களை பார்க்கக்கூடிய பார்வையிலேயே ஒரு தவறுதான கண்ணோட்டம் தான். இந்த ஆத்தூர் ராஜலட்சுமி 14 வயதுலேருந்து 15 வயது குழந்தை, அவங்கள வந்து ஒரு வன்முறை கழுத்தை வெட்டி துண்டிக்கக்கூடிய நிலை. என்னன்னா, ஒரு பயம் இல்லை. அரசு எடுக்கக்கூடிய சட்டங்களை சரியான முறையில் அமல்படுத்துறதில்லை. அதனுடைய தாக்கம் சாதாரண மக்கள்கிட்ட போகிறதுன்றது தான். இப்படி வந்து வன்முறை வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குன்றது தான். ஆசினி குழந்தையை பலாத்காரம் பண்ண அந்த குற்றவாளி தஷ்வந்தி, குற்றவாளி வந்து ஒரு புதிய காலத்தில் ஜாமீனில் வெளியே வந்தது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கனாக்கா திரும்ப அவங்க அம்மாவை கொலை பண்ணி போனது. இதெல்லாமே வந்து ஒரு குற்றம் செய்து கொலை செய்து வெளியே உள்ளே போனாக்கா அவருக்கு வந்து சாதகமான ஒரு கும்பலம் இருக்காங்கன்றது. அதே தான் இந்த ஆத்தூர் ராஜலட்சுமியுடைய கணவர் வீட்டிலிருந்தும் மனநிலை பாதிக்கப்பட்டவன்ற ஒரு தரப்பில் வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. குற்றவாளிகள் மீது குண்டர் சட்டத்தில் வந்து குற்றம் பதியப்படணும், குற்றவாளி தண்டிக்கப்படணும் அப்படின்றதையும் இந்திய மாணவர் சங்கமும், அனைத்தின் ஜனநாயக மாத சங்கமும், இந்திய வாலிபர் சங்கமும் கேட்டுக்கொள்கிறோம். இதனுடைய ஒரு தொடக்கமான ஒரு ஆர்ப்பாட்டம் தான் இந்த ஆர்ப்பாட்டம். பெண்கள் மீதான வன்முறையும் குழந்தைகள் பாதுகாப்பு கோரியும் இன்னும் மிகப்பெரிய பல அமைப்புகளை இணைத்து சென்னையில் ஒரு மிகப்பெரிய போராட்ட களத்தில் எங்களுடைய அமைப்புகள் சேர்ந்து கூட்டாக பெண்கள் மீதான வன்முறை தடுத்து நிறுத்துவோம். ஒவ்வொரு இளைஞரும், ஒவ்வொரு வாலிபரும் பெண்களை தயவு செய்து, பெண் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் அனைவருமே பாதுகாப்பு தர வேண்டும். ஏதோ ரோட்ல நடக்குதுன்றத அதே பார்வையாக இருக்கு. நுங்கம்பக்கம் சுவாதி ஆரம்பிச்சு இன்னை வரலும் இப்படி ஒரு மோசமான அவல நிலைக்கு இருக்கு. இதை பற்றி அரசு வந்து எந்த ஒரு விழிப்புணர்வு, எந்த ஒரு கவலையே இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு அடுத்தடுத்து அவங்களுடைய ஆட்சி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காங்க தவிர, இப்படி நெஞ்சை உழுக்கக்கூடிய அவ்வளோ கேவலமான நிலையில இருக்கும். இந்தியாவில் வந்து பெண்கள் வாழவே முடியாது அப்படின்ற ஒரு சென்சஸ் ஒரு ரிப்போர்ட் வந்தும் கூட அதற்கான தாக்கம் பண்ணலை. கல்வியல்லையும் காவல்துறைக்கும் போதுமான காவல்துறை கொடுத்து அதுக்கான விழிப்புணர்வை வந்து போகணுன்றதுதான். நேற்றுக்கு ஒரு தொலைக்காட்சி தொடரில் பார்க்கும்போது, ஒரு குடும்ப விஷயத்துக்குள்ள வரும்போது கூட அந்த தொலைக்காட்சி தொடரில் பேசினா வாயை வெட்டிடுவேன்றான். இந்த மீடியாக்கள் இருக்கக்கூடிய தொடர்களில் பெண்களையே பெண்களுக்கு எதிராக காமிக்கிறது. அந்த பெண்ணை வந்து ஒரு வாலிபன் வந்து வாயை வெட்டிடுவேன்றான். இதெல்லாம் வந்து உண்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயங்கள். ஏதோ சீரியல் எங்கேயோ நடக்குது இல்லை. ஒரு பார்க்கக்கூடிய ஆண் மகனுக்கு அந்த உரிமையை கொடுக்கறது யாரு? ஒரு மிருகத்தையே அடிக்கக்கூடாதுன்ற ஒரு காலகட்டத்தில் ஒரு சட்டங்கள் இருக்கும்போது ஒரு பெண்ணை வந்து வெட்டிடுவேன் குத்திடுவேன்ற டைலாக் வரக்கூடிய தொடர்கள் உட்பட சிறு சிறு விஷயங்கள், விளம்பரங்கள் உட்பட இப்படி எல்லாமே தன்னுடைய பார்வையை மாற்றிக்கிட்டாதான் பெண் குழந்தைகள், பெண்களுக்கான பாதுகாப்பு கிடைக்கும். அதற்கான தொடர் நடவடிக்கையில் எங்களுடைய அமைப்பு, அனைத்தின் ஜனநாயக மாத சங்கம், இந்திய வாலிபர் சங்கம், இந்திய மாணவர் சங்கம், நாங்கள் இணைந்து குரல் கொடுத்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு சென்னை நோக்கி அடுத்த கட்டம் செய்வோம்னு சொல்லி கூறுகிறேன். தனலட்சுமி, அனைத்தின் ஜனநாயக மாத சங்கம், தென்துணை மாவட்ட செயலாளர். பெண்கள் மீது குழந்தைகள் மீது பெண்கள் மீது குழந்தைகள் மீது பெண்கள் மீது குழந்தைகள் மீது